உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் கடசெல்வராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் வந்து எப்படி பண்ணுறது, அதை வந்து எப்படி லூப் கொண்டு வர்றது, அதே மாதிரி வந்து ஒரு அனிமேஷன் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு அனிமேஷன் எப்படி ப்ளே ஆகிறது, ஸோ அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து சிறப்பான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, அதே சமயத்தில் இதோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு ஆகிருக்கும். இதை வந்து ஒரு ஒரு லூப்பாக, அதாவது ஒரு கண்டினியூஸ் அனிமேஷனை வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபினிட்டி வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம பண்ணணும், ஒரு சைக்கிள் அனிமேஷன் மாதிரி பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த விங்ஸ் ரொட்டேட் ஆகணும். ஸோ விங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதோட எக்ஸ் ரொட்டேஷனில் நம்ம கீப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதோட ஹெட்டை வந்து லெஃப்ட் ரைட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கான அனிமேஷனை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விங்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கலாம். ஸோ நமக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா எக்ஸு, ஸோ மைனஸில் தான் நமக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே வந்து ஒன்ல வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஒரு கீ செலக்டட் கொடுத்துட்றோம். ஸோ கீ செலக்டட் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு கீ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து நான் ஒரு 50 கிட்ட வச்சு நான் வந்து இங்கே வந்து ஒரு -360 கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும். ஸோ அதனால் -360 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து ப்ளே ஆகுது, பட் என்னங்க ஸ்லோவாக ப்ளே ஆகுது. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ப்ளே ஆகணும் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு 15 வச்சுட்டு நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 15 வச்சுட்டு ப்ளே பண்ணும்போது எனக்கு ஸ்பீடாக வந்து பிளேடு வந்து சுற்றுது, பட் எனக்கு 15 எனக்கு வந்து இது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இது கண்டினியூஸாக எனக்கு சுற்றணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் வந்து கிராப் எடிட்டரில் போய் நம்ம வந்து சில வேலைகள்லாம் பண்ணணும். ஸோ வந்து ஒரு விண்டோஸில் போய்ட்டு அனிமேஷன் எடிட்டரில் போய்ட்டு கிராப் எடிட்டரை எடுத்துக்கோங்க. ஸோ கிராப் எடிட்டரை எடுத்துகிட்டு எஃப்எம்க்கு நீங்கனாவே உங்களுக்கு ஃபுல்லு அந்த கர்வ் கிடச்சிரும். ஸோ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகி மறுபடியும் ஸ்லோவாக போய் நிற்கிது. ஸோ நமக்கு இப்படி வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிளாக போகுது. ஸோ நமக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி தான் பண்ணணும். இப்போ இது இப்படியே வச்சு நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு சைக்கிளாகவே இருக்கணும் அப்படிங்கும்போது நான் சைக்கிள் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ பார்த்துக்கங்க. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ. ஸோ நின்று ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, ஸ்லோ ஆகிட்டு ப்ளே ஆகுது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரி பண்ணணும்னா இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது ரெண்டு தான் வந்து ஒரிஜினல், மற்றதெல்லாம் வந்து ஒரு அந்த லூப்பு சைக்கிளாக உள்ளது இதோட பிரதி. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் டான்ஜென்ட் இருக்கும். ஸோ இந்த இதுதான் டான்ஜென்ட். இந்த டான்ஜென்ட்டை வந்து லீனியர் ஆக்கிடுறோம், ஸ்ட்ரைட் ஆக்கிடுறோம். ஸோ இப்போ நான் ஃபைட் ஆகுது கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எந்த விதமான தடையும் இல்லாமல் அது வந்து சூப்பராக சுற்றுது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து விங்ஸை வந்து நம்ம அனிமேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ விங்ஸே பண்ணியாச்சு, இப்போ ஹெட்டை வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹெட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகணும். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு 60 டிகிரி எனக்கு போதும். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு ஒயில் தான் எனக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அதனால் ஒயிலில் நான் ஒரு கீப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் வரணும். ஸோ இந்த சைடும் ஒரு 60 வரும்போது நம்ம -60 கொடுத்துடலாம். ஸோ -60 கொடுத்துட்டு இங்கே ஒரு கீ வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருக்குது எனக்கு எங்கே வேணும் அப்படிங்கப்போ ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு ஒரு 60 கொடுத்துட்றேன்.
ஓகே. இப்போ என்னென்னா எனக்கு இங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு லூப்பாக இருக்காது, நம்ம லூப் பண்ணாலுமே லூப் ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து எங்கே முடியலை. ஸோ அடுத்து வந்து இங்கே போகணும் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஜம்ப் ஆகி தான் வந்து இதாகும். ஸோ இதை நான் லூப் பண்ணாலுமே என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ நான் இதை வந்து லூப் பண்ணுறேன். போயிட்டு கவுல போயிட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டில் போய் சைக்கிள் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் லூப் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பார்த்தீங்களா, இங்கே முடிஞ்சாக்கில் டக்குன்னு இங்கே போயிடுது. ஸோ இங்கே முடிஞ்சாக்கில் இங்கே டக்குன்னு போயிடுது. ஸோ நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இது மாதிரி நிறையா பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ தேடி வந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன கீ ஃப்ரேம் இருக்கோ, இப்போ லூப் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டார்டிங்கில் என்ன கீ ஃப்ரேம் இருக்கோ அதை கீ ஃப்ரேமை வந்து எண்ட்லேயும் வைக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஏன் கொடுக்கலன்னா, ஒரு 360 0 to 360 போது கரெக்டாக எங்கே ஆரம்பித்தோ ஒரு ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஒரு கிளாக் மாதிரி தான் ஒரு ரவுண்ட் ரொட்டேஷன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சதே லாஸ்ட்டில் வைக்க தேவையில்லை. ஸோ இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நமக்கு வந்து இங்கே வந்து 0, அங்கே 360 கொடுத்துடலாம். பட் நம்ம வந்து இன்டர்மீடியட்டாக பண்ண போகிறோம், ஒரு 60 frame தான், 60 degree தான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இங்கே வந்து -60 கொடுத்தோமா, அதே வந்து எண்ட் ஆகும்போது -60 கொடுக்கணும். ஸோ நான் வந்து 100th frame வச்சுட்டு ஒரு மைனஸ் எனக்கு வந்து ஒரு -60 கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு எண்டு எந்தமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம். ஸோ எங்கே ஆரம்பித்தோ அங்கே முடியுது. ஸோ இடையில மட்டும் இங்கே போயிட்டு வருது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இந்த இது மாதிரி லூப் அனிமேஷனை பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோகிராஃபிக்கு டான்ஜென்ட் ஆட்டோ டான்ஜென்ட் கொடுத்துக்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது எனக்கு, டக்கு டக்குன்னு போய் சுற்றிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்லோவாக்கணும் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு 500 இதை வச்சுக்கிறேன் மொத்த இதையும். நான் ஒரு இது வந்து ஒரு 200 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஸோ நான் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா மவுஸில் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இருக்குன்னா ஒரு ரெட் கலரில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ரெண்டு இருக்கா, இந்த ரேரோ இங்கே ரெண்டு ஏரோ இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, இதை வந்து மூவ் பண்ணணும். இதை அப்படியே அலேக்காக கொண்டு இந்த ஃப்ரேமை வந்து இங்கேருந்து 50 ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த இது எதுக்குன்னா, இது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது. ஸோ நான் இதை தூக்கி எனக்கு வந்து இந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவாக நடக்கணுங்கும் போது நம்ம கீ ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 300 வச்சிடுறேன். 300 வச்சிடும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ கீ ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து அனிமேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு தனியாக ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த ஃபேனோட இது விங்ஸ் வந்து தனியாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இதுக்கு நம்ம என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது எங்கே வந்து 75. ஓகே, 0 வச்சுட்டு இப்போ வந்து நம்ம விங்ஸை வந்து இதுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். ஸோ இதோட சைல்டு ஆக்கி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட சைல்டு ஆக்கி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே வந்து இந்த விங்ஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து சுற்றுது. ஸோ இது வந்து இதோட பேரண்டோட சேர்ந்தே போகுது. ஸோ இந்த இது வந்து விங்ஸ் வந்து இதோட சைல்டு ஆகிடுது. ஸோ அதனால் இந்த பேரண்டோட மூமெண்ட்டுக்கு அது வந்து செயல்படுது, அது ஒய் ஆக்சிஸில். ஸோ இதை பேரண்ட் பின்னாடியே போகுது. ஸோ பேரண்ட் என்ன செய்யுதோ அதை செய்யுது. ஈவன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட்டும் ஆகிட்டுருக்கு. ஓகேவா?
ஸோ இதுதான் ஒரு 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 அனிமேஷன் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு அனிமேஷனும் ப்ளே ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிராப் எடிட்டரை வச்சு நம்ம வந்து இன்னும் எவ்வளோ பாலிஷ் பண்ண முடியுமோ. ஸோ இதில் அவ்வளோதான் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து ஒரு அனிமேஷனே பெருசாக எதுவும் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் பண்ணலாம். நீங்கள் வந்து கிராப் எடிட்டரில் ஒரு நீங்கள் வந்து ஒரு வாக் செக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற போது உங்களை அனிமேஷனை எவ்வளோ ஸ்மூத் ஆக்கணும், எவ்வளோ வந்து ஒரு வந்து டக்குன்னு நடக்காமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனிமேஷன் முடியும் போது கொஞ்சம் கர்வ் வேணும்னா இந்த டான்ஷண்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டான்ஷனை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கும் போது இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது மாதிரி காரணத்தினால பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.